எப்படி சுத்தினாலும் கடைசியில் எங்க கிட்ட இந்தியா தான் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் பாஸ் என்னன்னா நீங்க பாகிஸ்தானுக்கு உதவி பண்ண போறோம் இப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு இந்தியாவோட தயவு என்னைக்கினாலும் தேவையா தானே நீங்கள் இப்படிலாம் வந்து பண்றீங்க இப்படி வந்து நம்ம இந்தியா அமெரிக்கா பார்த்து சொல்ற தான் அமெரிக்கா வந்து எங்களுக்கு என்னைக்குனாலும் இந்தியா முக்கியம்தான் பா இந்தோ பசிபிக் ரீஜன்ல இந்தியா இல்லைன்னா ஒரு பொறுப்பும் வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு தான் தான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம உள்ள இது என்ன அப்படின்றதான் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து கொஞ்சம் ரஷ்யா கூட க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோடனே அப்படியே அவங்களோட ஸ்ட்ராட்டஜிவே வந்து மாத்திட்டாங்க எங்களோட ஃபாரின் பாலிசி படி நாங்க வந்து கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணுவோம் எஃப் சிக்ஸ்டீனை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல பாகிஸ்தான் பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவும் பெருசாக அதை வந்து கண்டுக்கல நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு தவிர வந்து அமெரிக்கா வந்து வெலாசி தள்ளிட்டாப்பில் நேருக்கு நேர் போய் சோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் இப்போ வந்து என்ன அமெரிக்கா வந்து புரிஞ்சிருக்காங்கன்னா என்னதான் நம்ம இருந்தாலும் பாகிஸ்தானை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை சீனாவை எதிர்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தியாதான் வந்து முக்கியம் இந்தியா தான் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மெல்ல அப்படி இந்தியா பக்கம் வந்து சாய வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு வந்து ரொம்பவே டேஞ்சரா இருக்க நாடியது ரொம்ப த்ரெட்டாக இருக்க நாடியது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பிரச்சனையும் தாண்டி அமெரிக்காவுக்கு இருக்கிறத ரொம்ப டேஞ்சராக இருக்க நாடு வந்து சைனா தான்ப்பா ஏன்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய காம்படிட்டராக உருவெடுத்துட்டு வருது சீனா தான் வந்து உருவெடுத்துட்டு வராங்க அதனால ஒரு பக்கம் நம்ம ரஷ்யாவை எதிரியாக பார்த்தா கூட சைனா கிட்ட தான் கொஞ்சம் உசாராக வந்து அந்த அளவுக்கு சைனா கிட்ட உசாராக இருக்கணும்னா நம்மளுக்கு உதவி பண்ண போகிறது யார் வேற யாரு இந்தியா தான் அதனால நம்ம அமெரிக்கா என்ன பண்ணணும்னா இந்தியா கூட டிஃபென்ஸ் சைஸை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் இது வரைக்கும் இல்லாத அளவு இந்தியா அமெரிக்க உறவுகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் ஏன்னா தான் இந்தோ பசிபிக் ரீஜியனில் சைனாவோட ப்ரெசன்ஸை வந்து குறைக்க முடியும் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்க முடியும் இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா இந்தியா அமெரிக்காவோட டிஃபன்ஸ் சைஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இதை கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன் இது என்ன பெரிய விஷயமா இதை போய் பெரிய விஷயமா வந்து நீங்கள் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இது வந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்காவுக்கு இந்தியாவோட ஹெல்ப் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்துற மாதிரி தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து இருக்கு என்னதான் ரஷ்யாவுக்கு யூக்ரைன் பிரச்சனை வந்து நம்ம ரஷ்யா கூட க்ளோஸ் ஆக போய் நம்ம கிட்ட பிரச்சனை வந்து அமெரிக்கா போட்டாலும் ஒரு கட்டத்தில் அமெரிக்கானால இந்தியாவை தவிர்க்க முடியாது சைனாவை வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஹெல்ப் வந்து இந்தியா கிட்ட இருந்தது மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்றத அமெரிக்கா நல்லா புரிஞ்சு வச்சு தான் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் எல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க இவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிக்கலாம் இந்தியா வந்து மிரட்டணும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் பாகிஸ்தான் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண போறோம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பக்கம் சொன்னால் கூட என்னதான் இருந்தாலும் எங்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது பாஸ் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக வந்து ஒரு பக்கம் இங்கிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் வேற நம்ம இந்தியா புகழ்ந்து தள்ளியிருக்காப்புல இந்தியா மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி வந்து ரொம்ப அருமையான தலைவர்ப்பா பா இந்தியாவோட எதிர்காலம் வந்து மிகப்பெரிய லெவலில் போக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா வயதில் கொஞ்சம் புளிய கரைக்க வந்து ஆரம்பிச்சிருக்குங்க ஆல்ரெடி இந்திய ரஷ்யா உறவுகள் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து போய்கிட்டு இருக்கு ரஷ்யா கிட்ட வந்து தான் வந்து இந்தியா அதிகமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இதே மாதிரி கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் நம்மளோட உறவு காப்பாயிரும் அதனால நம்மளா வாலண்டியராக இந்தியா கிட்ட கொஞ்சம் இறங்கி போவோம் நம்மளா போய் இந்தியாவை கொஞ்சம் மெல்ல நைஸாக வந்து பழையபடி வந்து கூப்பிடும் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இந்த மாதிரி முயற்சிகள் வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளீனாக வந்து தெரியுது நீங்கள் என்ன தான் எங்களை காக்கா பிடிக்க ட்ரை பண்ணாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்காக இருப்போம் எங்களுக்கு ரஷ்யாவும் முக்கியம் நீங்களும் முக்கியம் எங்கள் நாட்டுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்தியா ரொம்ப தெளிவாக வந்திருக்காங்கங்க நம்மளா போய் அமெரிக்கா கிட்ட உதவி கேட்கிறோமோ என்னமோ ஆனா அமெரிக்கா வந்து அப்பப்ப இந்தியாவுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு தாங்க வந்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து இந்தியாவுக்கு மிலிடரி எய்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறோம் ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான மிலிட்ரி எய்ட் பேக்கேஜ் வந்து கொடுக்குறோம் நீங்க வந்து எங்ககிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கும் போது அந்த பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு என்ன மாதிரி உதவிகள்லாம் வந்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து அமெரிக்கா கொடுத்து பார்த்தாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை எங்களுக்கு தேவை எங்களோட ஃபாரின் பாலிசி ரொம்ப முக்கியம்ப்பா நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயா கம்மியான விலையில வந்து வாங்குறோம் இது உங்ககிட்ட கொஞ்சம் தேவையானதான் நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்க போறோம் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையா ட்ரோன் தேவையா அவங்க கிட்ட இருந்து வாங்க போறோம் இதுல வந்து நீங்க தலையிடக்கூடாது இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படின்றது பிரிக்க முடியாத ஒரு விஷயமா வந்துருக்கு இருக்கு நீங்க இப்ப எங்க இப்பதான் எங்களுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்தீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு யார் ஆயுதங்கள் கொடுத்தா அப்போ வந்து ரஷ்யா தான் வந்து கொடுத்தாங்க அப்ப நீங்க பாகிஸ்தானுக்கு தான் வந்து டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க காலத்துக்கு தகுந்தாப்புல வந்து பண்ணிக்குவீங்க இதே நாங்க பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது இப்படி தான் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட சமீபத்துல அமெரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் மனுஷன் வந்து தெறிக்கி விட்டு வந்து வந்தாரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் இவங்க எப்படியும் வந்து அடங்க மாட்டாங்கப்பா இந்தியா வந்து நம்ம வழிக்கு கொண்டு போயிடணும் இந்தியா வந்து சைனாவை கவுண்டர் பண்ணோம்னா இந்தியாவோட தயவு தேவைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அதனால தான் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து உத்தபியாஸ் இந்த மாதிரி நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க இதுக்கான முக்கிய காரணம் வந்து சீனா தான் சீனாவை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட மெயின் குறிக்கோளாக வந்துருக்கு ஸோ அந்த மாதிரி சீனாவை எதிர்க்கணும்னா அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்தியா தான் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்